எல்லா புகழும் என என்ற தமிழனுக்கு. இன்றைய எந்தையும் தாயும் என்ற நிகழ்வில் என்னுடன் பகிர்ந்து கொள்ளும் பொதிகை தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் கவிஞர் மா முத்தமிழ் முத்தன். எனக்கு பெற்றோர் வைத்த பெயர் நாகமுத்து. தமிழ் மீதுள்ள ஈடுபாட்டினால் என்னுடைய பெயரில் முத்தமிழ் முத்தன் என்று நான் மாற்றிக்கொண்டேன். நான் சிறந்த நாடகாசிரியன், கவிஞன், பாடகன். பல நாடகங்களை நான் நடத்தியுள்ளேன், இன்றும் நடத்தி கொண்டிருக்கிறேன். பல மேடைகளில் பட்டிமன்றத்தில் பேசியுள்ளேன். இத்தனைக்கும் காரணம் என்னுடைய பெற்றோர்களின் உழைப்பும் அவருடைய அறிவுரையும் தான் என்றால் அது மிக இல்லை. எங்கள் குடும்பம் ரொம்ப மிக மிக சாதாரண குடும்பம், ரொம்ப ஏழை விவசாய குடும்பம். நிலம் கூட அதிகம் கிடையாது, சும்மா ஒரு ஒரேக்கர் நிலம் தான். எங்கள் அப்பா ரெண்டு மாடு வச்சுருந்தார். அந்த மாடு ஒரு ஏறு, இந்த ஒரு ஏற்காவது வானம் பார்த்த பூமி. மழை பெஞ்சால் விளையும், இல்லைன்னா விளையாது. அப்படி மழை பெஞ்சால் கூட என்ன விளையும்? சும்மா ரெண்டு மூட்டை கம்பு விளையும், மூணு மூட்டை கம்பு விளையும். சோத்துக்கு, அரிசி சோத்துக்கு அப்போல்லாம் வாய்ப்பே இல்லை. நான் அடிமை இந்தியாவில் பிறந்தவன். 1946 அடிமை இந்தியாவில் பிறந்தவன், விடுதலை இந்தியாவில் வளர்ந்தவன். அப்போல்லாம் வந்து எங்கள் வயல் கிடையாது உங்களுக்கு. அதில் கொஞ்சம் மணிலா போடுவாங்க, அப்போல்லாம் நாட்டு மணிலா, அதை விற்று தான் பண்ணணும், இல்லைன்னா கூலி வேலைக்கு போகணும். எங்கள் அப்பா அதில் வர வருவாய் பார்த்தாத கூலி வேலைக்கு போவார். அப்போல்லாம் அந்த மாடு ஏறு மாட்டை கூப்பிட்டு போய் உழவேறு ஓட்டினாக்கா 1 ரூபா 1.5 ரூபா கொடுப்பான், பொழுதுக்கு ஓட்டணும். அதை கொண்டு வந்து தான் நாங்கள் ஜீவனம் பண்ணோம். எங்கள் குடும்பத்திலேயே எங்கள் மூதாதையர்கள் யாருமே படித்தவர்கள் என்பதற்கு ஒரு யாருமே கிடையாது. எங்கள் அப்பா தான் கொஞ்சம் போனார், பள்ளிக்கூடம் போனார். அதுக்குள்ளே அவங்க மாமா வந்து அவர் வயல் வழியெல்லாம் நஞ்சன் எல்லாம் வச்சுருந்தார். அப்போ வந்து ஏற்றோம் இறக்கிறது. அதில் தொலை ஓடுறதுக்கு ஆள் இல்லைன்னு அவரை கூட்டு போயிட்டார். பாதிலே அந்த படிப்பு நின்று போச்சு, அவரும் சரியாக படிக்கல. நான் ஒரே பையன் எங்கள் அப்பா அம்மாவுக்கு. நாம் தான் படித்த மனிதனாக வாழவில்லையே, நம் மகனாவது படித்த மனிதனாக வாழட்டும் அப்படின்றதில் என்ன படிக்க வைக்கணும்னு முயற்சி பண்ணார். எங்கள் சாதாரண கிராமம், நாங்கள் ரிஷிவந்தியம். இப்போ நான் வந்து பிறந்து வளர்ந்தது ரிஷிவந்தியம், இப்போ வாழ்ந்து கொண்டு இருப்பது கள்ளக்குறிச்சி. உங்களுக்கு என்ன பள்ளிக்கூடத்தில் சொல்லிட்டு சேர்த்தார். இடையில் அவருக்கு தெருக்கூத்து கலையில் ஆர்வம் அதிகம். நாங்கள் இருந்த ஊரிலேயே அந்த ரிஷிவந்தியம் இருந்த ஊர்லேயே மாரிமுத்து வாத்தியார்னு ஒருத்தர் இருந்தார். எங்கள் அப்பா பேரும் மாரிமுத்து தான். அவர் சிறந்த தெருக்கூத்து கலைஞர். அவர் வந்து வேடம் போட்டு வந்தார்னா இரவு எப்போ அந்த மாரிமுத்து வாத்தியார் வருவார் வருவார் வருவார்னு ஜனங்கள்லாம் அப்படியே தவம் வச்சுட்டு இருப்பாங்க, தவம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவ்வளோ அருமையாக தெருக்கூத்தை முன்னால், நான்லாம் தெருக்கூத்தை முன்னாலேன்னு பார்த்தவன். உங்களுக்கு விடிகிறவெல்லாம் தூங்க மாட்டாப்போ. அவர்கிட்ட அந்த தெருக்கூத்து கலையை கற்றுக்கிட்டார். தெருக்கூத்து கலையை கற்றுக்கிட்டு சிறந்த தெருக்கூத்து கலைஞரானார். வசதி வாய்ப்புகள் இருந்ததுன்னா நவாப் ராஜமாணிக்கம் கம்பனை மாதிரி ஒரு கம்பெனி வச்சு நடத்துவதற்கே எங்கள் தந்தை தகுதியுள்ளவராக இருந்தார். அப்பொழுது அந்த வாய்ப்பும் வசதியும் இல்லை.
எழுத படிப்பதற்கு அவரே எழுவதற்கு படி படிக்கிறதுக்கு அவரே முயற்சி பண்ணி கற்றுக்கிட்டார். அவரே நாடகம் எழுதுவார், அவரே இயக்குவார். கிட்டத்தட்ட ஒரு 17 ஊரில் அவர் நாடகம் சொல்லிக் கொடுத்தார், தெருக்குத்து சொல்லிக் கொடுத்தார். அவராவில் வளர்ந்தவங்களாம் ஏகப்பட்ட பேர். அந்த 17 ஊருக்கும் எங்கள் அம்மா கூப்பிட்டு போய் அங்கேயும் குடும்பம் வச்சு அங்கேயும் சொல்லி கொடுத்துருவான். அதில் வர அவன் என்ன தருவான், கொஞ்சம் மாதம் மாதம் ஏதாவது தானிய வகைகள், கம்பு, சோளம், அரிசி, அந்த மளிகை ஜாமான்கள் இதை வாங்கிட்டு கொடுப்பாங்க. அதை அப்படியே வாழ்க்கை வச்சு ஓடிக்கிட்டு இருந்தது. அப்புறம் என்ன கொண்டு ஒரு 6 வயது வரையிலும் என்ன அவங்களால் படிக்க வைக்க முடியல. உங்களுக்கு வருமானம் பத்தில், சாப்பாட்டுக்கே வர வர. அப்போல்லாம் ஒரு தெருக்குத்து ஆட போனால் ஒரு 1 ரூபா தருவான், ஒரு நாளைக்கு 1.5 ரூபா கொடுப்பான். அது பெரிய தொகை இருந்தாலும் அப்போல்லாம் அது போதில்லை உங்களுக்கு. இடையில் வந்து ஒரு 2 மாடு வச்சுட்டு பால் கறந்தாங்க. அந்த பால் விற்றோம்னா அது அதிகமாக வந்து நாங்கள் வந்து அப்படியே நிறையா கண்ணுக்கு விடாத வந்து பாலெல்லாம் கறந்து அப்படியே விற்கிறது கிடையாது. அந்த கன்று சாப்பிட்டது போக மீதி இருக்கிற பாலை ஒரு சொம்பு பறிச்சு போகிற 1.25 லிட்டர் பால் பக்கத்து 2 தெருவு தாண்டி ஒரு ஐயர் வீட்டில் கொடுத்துருவாராங்க. அது வெறும் 4 தான் கொடுப்பாப்போம். அதுதான் ஒரு நாளைக்கு வருமானம். அது கூட சில நேரத்தில் வராது உங்களுக்கு. இந்த சூழ்நிலையில் 6 வயது வரல என்னை படிக்க வைக்கல. 6வது வயதில் தான் கொண்டு என்ன பள்ளி கொடுத்துல சேர்த்தார் எங்கள் அப்பா. படித்த ஒரு டேனிஷ் மிஷன் பள்ளி அது. அந்த பள்ளியில் 3வது வகுப்புல நான் படித்தேன். எங்கள் அம்மா இடையில் விடையிடாத கொல்லி வேலைக்கு போவாங்க. உங்களுக்கு உழைப்புன்னா எங்கள் அம்மாட்ட தான் நான் கற்றுக்கிட்டேன். இன்றைய வருளும் அந்த தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க அப்படின்னு வள்ளுவன் சொல்லுவாள். ஒரு நம்முடைய மனமறியை நாம் எதுக்கும் கெடுதல் செய்யக்கூடாது என்று நாம் வாழ வேண்டும் என்ற நிலையில் எங்கள் பெற்றோர்கள் வாழ்ந்தவர்கள். அதைத்தான் நானும் இன்னும் கடைபிடித்து கொண்டிருக்கிறேன். உண்மையும் உழைப்பும் உலகையே உயர்த்தும் என்று நான் ஒரு கடிதம் எழுதும்போதெல்லாம் எழுதுவேன். இதுக்கு மூலக்கூற விளங்கியவர்கள் பெற்றோர்கள். அந்த வழி தான் நானும் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். அவ்வளோ உழைப்பு, அந்த உழைப்பெல்லாம் இன்றைக்கி சிந்தி பார்த்தாலும் எனக்கு அப்படியே சில நேரத்தில் அழுக வந்துடும். எனக்காக அவங்க உழைச்ச உழைப்பு. அங்கே 3வது வருஷம் நான் படித்தேன். உரிய அங்கே ஒரு அந்த சின்ன வயதில் சில குறும்புத்தனம் பிள்ளைகளுக்கே, சின்ன பிள்ளைகளுக்கே உள்ள குறும்புத்தனம் என்ன, அந்த பள்ளியை விட்டு அனுப்பிச்சிட்டாங்க அந்த அம்மா, அந்த தலைமை ஆசிரியர். ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா ஒன்றும் இல்லை, எங்கள் அம்மாவை அவருக்கு என்னை அடிச்சிட்டாங்க. எங்கள் அம்மா அவங்க ஒரே பிள்ளைன்றதால அதை பொறுத்துக்கல. அவங்க போய் அவங்கள திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அதில் வந்து வேணாதான், வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா அவங்க கல்வி அறிவு இல்லாதவர்கள். அந்த சூழ்நிலை அப்படி தான், ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் எனக்கு வேண்டிய ஆசிரியர் ஒருவர், அவர் திரும்ப அங்கே ஒரு நடுநிலை பள்ளி இருந்தது அதே ஊரில். அப்புறம் அங்கே கொண்டு சேர்த்தாங்க. அங்கே 8வது வருல படித்தேன். அப்போல்லாம் 8வதுன்னா அது வந்து அரசு தேர்வு. அப்போது 8வது படிச்சிட்டா உடனே ஆசிரியராக போகலாம் அப்போது. ஆனால் அப்போவும் வந்து நம் குடும்பத்தினுடைய நிலையை உணராமல் நான் கொஞ்சம் விளையாட்டு புத்தியாகவே இருந்துட்டேன். எங்கள் அப்பா நினைக்கிற அளவுக்கு நான் வந்து படிப்பு மேலே கவனம் செலுத்தவே இல்லை உங்களுக்கு. அந்த 8வது வகுப்பு படிக்கும் பொழுது அங்கே எனக்கும் ஆசிரியருக்கும் பிரச்சனை வந்துடுச்சு. ஆசிரியர் அடித்தார்ன்ற காரணத்தான், எதுக்காக அடிக்கிறாரு, ஏன் அடிக்கிறாரு அப்படின்ற அந்த உதிக்கலை. ஏன் அடிக்கிறாரு, நம்ம வாழறதுக்கு தானே, நம்ம வளர்கிறதுக்கு தானே, நம்ம படிக்கிறதானே அடிக்கிறாரு அப்படின்ற நினைவு எனக்கு வரல. அதான் விளையாட்டு புத்தி என்கிறார். விளையாட்டு புத்தி விரோதமாகி விட்டது உங்களுக்கு. குடும்ப நிலையும் நான் பார்க்கலை, படிக்க போல முடியாதுட்டேன் நான். எங்கள் அப்பா என்னுடைய கனவு அன்றே நனவாகாமல் நசுக்கப்பட்டு விட்டது உங்களுக்கு. அவரால் அதை பொறுத்து கொள்ள முடியவில்லை. ஏதாவது நான் ஒரு தப்பு செஞ்சிட்டா எங்கள் அம்மா தான் என்னை அடிப்பாங்களே ஒழிய எங்கள் அப்பா தொடவே மாட்டார். ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு என் மேலே ரொம்ப உயிர், எனக்கு எங்கள் அப்பா பேரில் உயிர். அப்படி என்னை விரலால் கூட தீண்டாத எங்கள் அப்பா நான் படிக்கலையேன்னு என்னை அடிச்ச அடி இன்றும் என்னால் மறக்க முடியாது. அப்போவும் நான் படிக்கலை, அவரால் ஒன்றுமே பண்ண முடியல. நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். நானும் எங்கள் அம்மா கூட வேலைக்கு போனேன். எல்லா வேலையும், விவசாய வேலைகள் அத்தனை வேலைக்கும் நான் போனேன். அது செஞ்சேன்.
வேற தவறான வழிகள்லாம் நான் போகிறது அது தெரியாது. அந்த ஜீன்ஸ் எங்கள் அப்பா அம்மனுடைய அந்த உணர்வுகள் அது அப்படி எனக்கு அதெல்லாம் இருந்தது உனக்கு. சரி இவனை எப்படி பண்ணலாம்? சிலர் என்ன பண்ணாங்க, ஏன்பா நீ தான் சிறந்த தெருக்கூத்து வாத்தியாராச்சு, உன்னுடைய தெருக்கூத்தையாவது சொல்லிக்கூட, அவங்கயாவது நாடகம் ஆடியாவது போச்சிட்டோம். இல்லை இல்லை வேணாம், இந்த தொழில் கூத்தாடி தொழில்வாங்க, இது ஒரு நல்ல தொழில் கிடையாது. அவர் அப்போ ஏன்னா ஒரு காலத்தில் கூத்தாடினா யாருமே மதிக்கிறதில்ல, அப்புறம் காலத்தால் அதுக்கு நிறைய மரியாதை வந்துடுச்சு அது வேற. அதுக்கு அவர் நான் அந்த தொழிலுக்கு அந்த கூத்தாடுவது செல்வதற்கு அவர் விரும்பலை. உங்களுக்கு அவன் படித்து ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும், அரசாங்க உத்தியோகத்துக்கு போகணும், அதான் என்னுடைய கனவு. அவன் அதை பண்ண முடியல. சரி வேறு அவன் விவசாய வேலையும் போய் அவனால செய்ய முடியாது, ஏன்னா நான் ரொம்ப மெலிசாக இருப்பேன் அப்போது, ரொம்ப இன்னும் இப்போ மட்டும் நான் ஒரு பெரிய பாடியான ஆள் கிடையாது, இதை விட மெலிசாக இருப்பேன், என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, இவனால் ஒன்றும் பண்ண முடியாது, இவன் வேறு ஏதாவது தொழில் செஞ்சு போச்சுட்டுன்னு ஒரு தையல் கடையில் கொண்டு விட்டார். எப்படி அந்த பெற்றோருடைய வேக பாருங்க, உனக்கு கை மாறி வேண்டா கடப்பாடு மாறி மாட்டு எண்ணாற்றும் கொல்ல உலகன்னு திருவள்ளுவர் சொல்லுவாள். இந்த மழை வந்து பிரதிபலனை பார்த்து பெய்வதில்லை, அது மாதிரி தான் பெற்றோர்கள் மக்களுடைய பிரிதி நல்ல நல்ல மக்களாக தேவை என்ன மக்களை மக்களுடைய மக்களால் ஏற்படும் பிரதிபலனை பார்த்து பெற்றோர்கள் நம்ம செய்யலை. மக்கள் என்ன பண்ணாலும் என்ன நமக்கு பெற்றோர்களுக்கு எதிர்ப்பாக செஞ்சாலும் எப்படியாவது அதை முன்னேற்றோம் அதே குறிக்கோள், அதான் எங்கள் அப்பாவுக்கு. எங்கள் அப்பாவுக்கு ஒத்துழைக்கிறதே எங்கள் அம்மா அவருடைய மறுபேச்சு பேச மாட்டாங்க, அப்படி எங்கள் அம்மா. இருந்தாலும் நான் வளர்ச்சி அடைய அந்த சின்ன வயதில் விளையாட்டு புத்தியில் முயற்சி செய்யவில்லை, அதனால் 4 ஆண்டுகள் எனக்கு வீணாக போச்சு. உனக்கு கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் என் வாழ்க்கையில் வீணாக போன காலங்கள் என்று இன்று காலம் மட்டுமே திரும்பி வராது, மற்றது எல்லாம் திரும்பி வந்துவிடும் என்பார்கள், காலம் மட்டுமே திரும்பி வராது என்பதை 4 ஆண்டுகள் நான் ஒழித்து கட்டிவிட்டேன். அதனால் பல வளர்ச்சிகள் கெட்டுவிட்டது என்றாலும் திரும்ப நாம் எட்டி பிடித்தோம் என்றாலும் அது சென்றது சென்றதான், அதை ஒன்றும் நாம் பண்ண முடியாது. திரும்ப அந்த தையல் கடையில் கொண்டு விட்டார். அங்கே ஓரளவு துணிகள்லாம் தைக்கிறதுக்கு ஆரம்பித்தேன். ஏதோ வருமானம் இரவு பகலாக தப்பேன், இந்த பொங்கல் தீபாவளியெல்லாம் பார்த்தீங்கன்னா இரவு பகலாக தூங்கவே மாட்டேன். ஒரு இரவு அதாவது ஒரு வாரம் பொங்கலுக்கு அப்போல்லாம் நான் தைச்சேன்னா துணி தைச்சேன்னா ஒரு ரூபா தர்றதே பெரிய காரியம். அப்போல்லாம் 1 ரூபாய் என்பது சாதாரண காரியம் கிடையாது 1959லலாம் உங்களுக்கு. அதுக்கப்புறம் 16 வயசு எனக்கு எங்கள் அப்பா தவறிட்டார், என்னுடைய இயக்கத்தாலேயே தவறினார். அவர் இறக்கும்போது என்ன சொன்னார் தெரியுங்களா, என் பையனை யாரும் சொல்லக்கூடாதுங்க, என் பையன் எங்கேயாவது ஓடிடுவான், எனக்கு அவன் ஒரே பையன், அவனாக திருந்தி பழிச்சிக்கிட்டா பழிச்சிக்கிட்டோம், அவனை யாருமே ஒன்று சொல்லக்கூடாது. என்ன எனக்கு ஒரே ஒரு ஆசை, அவன் எதுக்காவது ஒரு தொழிலில் போய் அவன் வயிற்றுக்கு சம்பாரிச்சுக்கிட்டு அந்த நிலையில் நான் அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இறந்துட்டேன்னா நான் நிம்மதியாக போய் சேருவேன், என்னால் அந்த நிலைக்கு வர முடியலையே, எனக்கு அவன் ஒத்துழைக்கலையே, அதை பற்றி கவலை இல்லை, ஏதோ கடவுள் பார்த்துக்குவான், நான் வணங்குகிற அந்த பரமாத்மா பார்த்துக்குவான், நான் வணங்குகின்ற அந்த ராமன் பார்த்து, ஏன்னா அவருக்கு ராமகிருஷ்ணன் ரொம்ப நம்பிக்கை, தினம் சாப்பிடும்போது கூட அந்த கிருஷ்ணன் நினச்சி தான் ஒரு வாசம் ஒரு அள்ளி போடுவார் வாயில் உங்களுக்கு, என்னையும் அப்படி தான் செய்ய சொல்லுவார். அப்போல்லாம் நம்ம ஒரு சிறந்த கடவுள் பக்தர் அவர் கூட சேர்ந்துக்கிட்டு உங்களுக்கு பார்த்துட்டு அதே இயக்கத்தில் அவர் இறந்து போயிட்டார். அதை பற்றிலாம் நான் கவலைப்படவே இல்லை, அப்போ தெரியல எனக்கு தெரியல, அப்போ இருந்த அந்த விளையாட்டு புத்தி உடம்புல கொஞ்சம் உறுதி இருந்ததால் எங்கள் அம்மா கூட வேலைக்கு போயிட்டுருந்தேன், அவங்க கூட வேலைக்கு போயிட்டுருந்தேன், தையல் வேலை செஞ்சிட்ருந்தேன். அதுக்கப்புறம் என்னை போன்று படித்தவர்கள் மேலே மேலே வர்றதை பார்த்துட்டு எனக்கு ஒரு மாதிரியாக ஆயிடுச்சு. சரி நாம் ஏன் படிக்கக்கூடாது, நான் படித்து முன்னுக்கு வந்தால் என்ன, இப்போ என்ன நம்ம வயசாகிடுச்சு, நம்ம அப்பா கனவை எப்படியாவது நினைவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி எப்படியோ முயற்சி பண்ணி பார்த்தா நான் பள்ளிக்கூடம் சேர்க்கறதுக்கு எனக்கு வழி கிடையாது, காசு கிடையாது, போய் ஸ்பெஷல் ஃபீஸ் கட்டுறது கூட பணம் கிடையாது, சாப்பாட்டுக்கே தான் இங்கே எங்கள் அம்மா சம்பாதிக்காத வச்சு தான் நாங்கள் சாப்பிட்ருக்குறோம் உங்களுக்கு. அந்த பூமியிலலாம் அந்த மானம் பார்த்த பூமியிலலாம் அவ்வளோ விளையிறது கிடையாது, நாங்கள் எங்கள் அப்பா இருந்து உடைச்ச காலத்திலே சரியாக விளையலை, இல்லாத டைமில் என்ன பண்ணுறது உங்களுக்கு. கூடுமாரம் வரலாம் பார்த்தா அந்த தையல் வேலையை செஞ்சுக்கிட்டே இங்கே சென்னைக்கு பக்கத்தில் வாலாஜா பார்த்துட்டு பண்ணுற ஒரு ஊர்,
அந்த ஊரில். ஆனால் பிள்ளைங்க இந்த மாதிரி ஆதரவு இல்லாத பிள்ளைங்களுக்கெல்லாம் நான் சேர்த்து படிக்க வைக்கிறதா ஒரு செய்தி எனக்கு வந்துச்சு. உடனே நாங்கள் ஒரு கடிதம் எழுதுனோம். அப்போல்லாம் கடிதம் தான், இந்த மாதிரி ஐயா நான் வந்து 1959 இஎஸ்எல்சி படித்தேன், அது ஏதோ சொல்ல சந்தர்ப்பம் சூழல் சரியில்லாதால் நான் வந்து அதை தொடர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு, என்னை சேர்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, தம்பி இங்கே 8வது வரல தான் தம்பி இருக்குது, நீ 8வது வரலும் படிச்சிருக்கேன்னு சொல்கிற, அதனால் இவங்களுக்கு வாய்ப்பு இல்லை தம்பிட்டாங்க. அப்புறம் என்னால் ஒன்றும் பண்ண முடியல, இப்படியே போச்சு. எத்தனை தொழில் எல்லா வியாபாரமும் செஞ்சேன், பழம் வாழைப்பழம் விற்றேன், மாம்பழம் விற்றேன். இதுக்கிடையில் உங்களுக்கு விருத்தாசலம் என்ற ஊரில் போயிட்டு அங்கே ரயில்வேல எங்கள் சித்தப்பா ஒருத்தர் இருந்தார், அவர் கூட போய் ரயில்வேல வெறும் கேங் கூலியாக வேலை செஞ்சேன். அது இல்லாத அங்கே இருக்கிற பெயிண்டர் கூட சேர்ந்து பெயிண்டெல்லாம் உயரை மாடியில் பெரிய பெரிய ஒரு கட்டடங்கள்லாம் பெயிண்ட்டு இத்தனையும் செஞ்சேன். இருந்தாலும் இந்த படிக்கணும் 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 படிக்கணுன்ற ஆர்வம் என்ற உள்ளே ஓடிக்கிட்டே இருந்துச்சு, என் குறியில் ஓடிக்கிட்டே இருந்தது. எங்கள் அப்பா நீ எங்கள் அப்பா சொன்னதை நினச்சி நினச்சி அப்பா அப்பாவுடைய கனவை நினைவாக்கணும், ஏன்னா அவர் உயிரோடு இருந்தப்போ தான் செய்யலை, இனியாவது செய்வோம் நம்ம நன்மைக்கு தானே சொன்னார் அப்படின்னு சொல்லி கூடமானவர்களும் பார்த்து அம்மாவிட்ட, அம்மா நான் எப்படியாவது படிக்கணும்மா. அவங்க கொண்டு பொம்பளை என்ன பண்ணுவாங்க, சரிப்பா நீ படி, எப்படியாவது நான் உனக்கு சம்பாதிச்சு போடுறேன், என்ன வேணாலும் பண்ணுறேன். ஏன்னா முடியாதுன்னு சொன்னால் நான் ஒரே பிள்ளை எங்கேயாவது ஓடிடணும், என்னமோ நமக்கு பிள்ளை ஏதாயிடுமோ, அவர் தான் இறக்கும் போதே சொல்லிட்டே இருந்தார் என் பையனும் ஒன்று சொல்லு சொல்லிடாதீங்க அப்படின்ட்டு. ஆனால் எங்கம்மா வாயை திறக்கலை, அவங்க மட்டும் போவாங்க வேலை செய்வாங்க கூப்பிட்டு வருவாங்க, நெல் அதாவது பொழுதுக்கும் நல்லா இருப்பாங்க, உங்களுக்கு சாயந்தரம் வந்து கம்பி அடிப்பாங்க, கொழுக்கு போடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இரவு 10 மணி 11 மணிக்கு மேலே போய் திரும்ப நெல் அடிக்க போவாங்க, அப்போ சூடு பிடிச்சி நெல் அடிக்கிறது, நெல் அடிக்க போவாங்க. காலையில் 4 மணி 5 மணி ஆகும், அப்போ தான் வருவாங்க வீட்டுக்கு. வந்து 1 மணி நேரம் கூட தூக்கக்கூடாது, முடியாது. வந்து உடனே வாசலுக்கு தாளம் போடுவாங்க, இதை போடுவாங்க, கோலம் போடுவாங்க. வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை தான் அதான் மெழுகுவாங்க வீடெல்லாம், அப்போல்லாம் கூரை வீடு சாதாரண வீடு உங்களுக்கு. அதுக்கப்புறம் திரும்ப போவேன். இந்த உழைப்பெல்லாம் என்னை உறுத்திக்கிட்டே இருந்தது. அவ்வளோ குடும்பம் நானும் போவேன் கூட. அதுக்கப்புறம் நான் படிக்கிறதுக்கு போனேன், வயது எனக்கு 18 ஆகிடுச்சு. 18 வயசு பையனை எவன் பள்ளிக்கூடத்தில் சேர்ப்பான், ராசியிடம் போனேன் நான் பள்ளிக்கூடம் சேர்க்க போகிறேன், ஏன்டா நீ படிக்கிறதுக்கு வரியா இங்கே உள்ள பசங்களை கெடுக்கிறதுக்கு வரியான்னு கேட்குறாரு. அவர் கேட்குறது சரிதானே, ஏன்னா என்னை விட 4-5 வயது குறைவானவர்கள்லாம் அங்கே இருக்காங்க, நான் போய் அங்கே போய் 8வது சேர்றேன்னா எப்படி இருக்கும், இருந்தாலும் நான் அவள் இல்லையா எப்படியாவது நான் படித்து தான் ஆகணும். ஏன்னா எனக்கு அப்போது வேண்டிய ஆசிரியர் ஒருத்தர் தார், அவர்கிட்ட நான் சொன்னேன், அவர் கொஞ்சம் ஊக்குவிச்சார். இருந்தாலும் நான் சேர்க்குறேன் சேர்க்குறேன்ட்டு 1 வருடம் கடத்தி அந்த பள்ளிக்கூடத்தை சேர்க்கவே இல்லை அவங்க, ஏன்னா உனக்கு வயதாகிடுச்சு, நீ வந்து கல்வி அலுவலருடைய சம்பளத்தை வாங்கிட்டு வா, அதுக்கப்புறம் தான் சேர்க்கணும். அங்கே போனால் அங்கே இருக்கிற தலைமை எழுத்தார் அவன் என்ன ஏயா இந்த வயசில் ஏயா படிக்க போனால் அவன் என்ன போட்டு தள்ளது என்னால் ஒன்றுமே பண்ண, எனக்கு அப்படியே வாழ்க்கையை வெறுத்து போச்சு. சரி இந்த ஆண்டியவர்கள் என்னமே பள்ளியில் சேர்த்தா சேர்க்கட்டும், இல்லைன்னா இந்த ஊர்லேயே இருக்கிறதில் முடிவுபட்டதார். அதுக்கப்புறம் 4 நாள் கழித்து கல்வி அலுவலர்கிட்டேருந்து அனுமதி வந்துச்சு பள்ளியோட சேர்த்துக்கிறதுக்கு. பள்ளிக்கூடம் போய் படிக்க போனதெல்லாம் கேட்டாக்கா ரொம்ப கண்ணீர், ரத்த கண்ணீர் வந்துருக்கு உங்களுக்கு. அங்கே போனால் எல்லாம் ஒரு பார்வையாக பார்க்குறான், இந்த பையன் படிக்கிறதா வந்திருக்கிறானா படிக்கிறதுக்காக வந்திருக்கா. சரி நான் எதையுமே கண்டுக்கிறதில்ல உங்களுக்கு, சரி நாம் வந்து நமக்கு ஒரு குறிக்கோள், நம்ம எப்படியாவது படித்தா விடணும், யார் எதை சொல்கிறத பற்றி நம்ம கவலை கிடையாது அப்படின்னு அதே நோக்கத்தில் ஆரம்பித்தேன். முதல்ல 1 மாதத்துலேயே 1 தேர்வு வச்சாங்க, அதில் முதல் மதிப்பெண் வாங்கினேன். கடைசி வரையில் பள்ளி இறுதி ஆண்டு வரையில், அப்போது 11வது வகுப்பு வரை பள்ளி இறுதி தேர்வு எஸ்எஸ்எல்சி, அது வரையில் நான் தான் முதல் மதிப்பெண் வாங்கினேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் தான் என் மேலே வாத்திய ஆசிரியர்களுக்கே நம்பிக்கை வந்துச்சு உங்களுக்கு. அப்போ தான் எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. அப்போ தான் எங்கள் அப்பா நான் எங்கள் அம்மா 3 பேரும் நான் சின்ன பையனாக இருக்கும்போது எடுத்த ஒரு படம், அது இன்னமும் இருக்குது எங்கள் வீட்டில். அந்த படத்தில் போய் எங்கள் அப்பா
காலை தொட்டு வணங்கிட்டு, அப்பா நான் படிச்சுட்டு சொன்ன மாதிரி வந்துட்டேன்ப்பா. அதுக்கப்புறம் வேலை தேடுவது ஒரு படலம். அந்த வேலை தேடுற படலம்னா அது சாதாரண படலம் கிடையாது. அப்போ நான் படிக்கும்போதே எனக்கு எங்கள் அப்பாவினுடைய அந்த கலை தாக்கம் நிறைய இருந்ததுங்க. அது எங்கள் அப்பாவால் வந்தது தான் உங்களுக்கு. அப்போவே நிறைய பாடல்கள் எழுதுவேன், தினமும் ஒரு பாடல்கள் எழுதி பாடுவேன். நானே இசையமைச்சு எழுதுவேன், நானே நாடகம் நடத்துவேன். ஆனால் படிப்புலேயும் நான் தான் முதல் மார்க் வாங்குவேன். எல்லாத்துக்குமே வந்து என் மேலே பிடிச்சது அப்படியே நாடகம்லாம் கரெக்டாக டான்ஸ் ஆகுது, எல்லா நடனமும் அப்போ நான் பண்ணுவேன். அது அந்த தாக்கம் வந்து எனக்கு நிறைய இருந்தது உங்களுக்கு. அதுக்கப்புறம் வேலைக்கு போகணும், என்ன பண்ணுறது, ஆசிரியர் பணிக்கு இது பண்ணேன், அப்ளை பண்ணேன். ஆசிரியர் பணிக்கு அப்ளை பண்ணதும் இடையில் சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ்னு ஒன்று, அதுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன். அப்ளை பண்ணால் அவங்களுக்கு அது ஏகப்பட்ட பேரை போட்டுட்டாங்க உங்களுக்கு. அதுக்கு அப்ளை பண்ணணுன்னா ஏகப்பட்ட பேரை போட்டுட்டதும் என்ன பண்ணுறது தெரியல. ஆசிரியர் பயிற்சிக்கு நான் அப்ளை பண்ணும்போது அந்த ஆசிரியர் பயிற்சியிலேருந்து எனக்கு வந்து ஆர்டர் வந்துருக்குது, பயிற்சி வந்து எடுத்துக்க சொல்லி ஆர்டர் வந்து போகிறேன். போய் அட்டன் பண்ணுறேன், சனிக்கிழமை போய் அட்டன் பண்ணுறேன். திங்கக்கிழமை அன்னைக்கு சானிடைஸ் பண்ணுற கோர்ஸுக்கு ஆர்டர் வருது உங்களுக்கு. சரி, அது அதுக்கு முன்னாவே பாராமெடிக்கல் ட்ரைனிங் கோர்ஸ்னு வந்துச்சு, அதையும் போய் விட்டுட்டு வந்துட்டேன். அது எனக்கு பிடிக்கலன்னு வந்துட்டேன். எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு. ஏன்னா இது வேற இவன் என்னடா இந்த மாதிரி பண்ணுறானே, படிக்கும்போது தான் விட்டான், இப்போவும் கிடைக்கிற வேலையும் போய் சேர்வேன். ஏன்னா எனக்கு நான் கொஞ்சம் சுயமரியாதை அதிகமாக எதிர்பார்க்குறவங்க உங்களுக்கு. இதுக்கு முன்னே எஸ்எஸ்எல்சி படித்ததும் கண்டக்டர் லைசன்ஸ் ஒன்று எடுத்தேன். அது ஒரு பஸ்ஸு கம்பெனிக்கு போனேன், அவங்க சரியாக மரியாதை கொடுக்கலாம் வந்துட்டேன். எப்படி என்னுடைய ஏழ்மையான நிலையில் அப்படிலாம் வரலாமா உங்களுக்கு? சரி, இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம பையனை ஒன்றும் சொல்லக்கூடாது. எங்கள் அம்மா எல்லாம் தாங்கிக்கிட்டு அவங்க எனக்கு கூலி வேலை செஞ்சு அவங்க சாப்பாடு போட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் சானிடைஸ் பண்ணுற கோர்ஸு ஆர்டர் வந்துச்சு, அதுக்கு போய் சேர்ந்தேன் உங்களுக்கு. அதுக்கு போய் சேர்ந்ததும் அது படிக்கிறதுக்கு அவ்வளோ சாதாரணமாக பணம் கட்டுறதுக்கு ஆள் கிடையாதுங்க. பணம் கட்டுறதுக்கு ஆள் கிடையாது. கிட்டத்தட்ட இங்கே தான் சென்னையில் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் தான் எனக்கு அந்த சானிடைஸ் பண்ணுற கோர்ஸு கிடைச்சது. வந்து சேர்ந்தேன். ஒரு சிலர் என்னுடைய உதவியை நாடினேன், சொந்தக்காரனுடைய உதவியை நாடினேன். எல்லாம் நான் போய் சேருப்பா, மாதம் ஒரு 100 ரூபாய் செலவாகுங்க, அதுக்கு மேலே ஆகாதுங்க. அதுக்கே எந்த சொந்தக்காரங்களும் உதவி செய்யலைங்க உங்களுக்கு. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டினுடைய நிலம் இருந்ததை 1 ஏக்கர் விற்றுங்க. விற்றுட்டு அதை கொண்டு அப்படியே பேங்கில் போட்டு வச்சுட்டங்க. பேங்கில் போட்டு வச்சுக்கிட்டு இங்கே தான் மண்ணாடியில் தான் தங்கியிருந்தேன் நான். பேங்கில் போட்டு வச்சுக்கிட்டு அதை எடுத்து செலவு பண்ணிக்கிட்டு படித்து இப்போ முன்னுக்கு வந்துட்டேன். இப்போ நல்லாவே இருக்கிறேங்க, இப்போ நல்லாவே இருக்கிறேன். இதெல்லாம் யாருன்னா எங்கள் தாய் தந்தை போட்ட பிச்சை தான் இன்றைய வளர்ச்சி. இன்று நான் சிறந்த ஒரு அரசு ஊழியராக இருந்த நல்ல பேர் வாங்கி நல்ல முறையில் வெளியில் வந்துட்டேன். அது இல்லாத இலக்கிய தொழிலில் ஈடுபட்டு இதுலேயும் நல்ல பேர் வாங்கிட்டுருக்கிறேன். இன்றைக்கு ஒரு சிறந்த மனிதனாக, பலர் அறிந்த மனிதனாக நான் இன்று வலம் வருகிறேன் என்றால் அதுக்கு என்னுடைய பெற்றோர்களே காரணம் என்பதை நான் கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.